ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க நமக்கு லோ பட்ஜெட்டில் டாடா ஏசி கிடைக்குமா, வண்டி வாங்கலாமா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுறாங்க. அது வாங்கலாமா இல்லை புது வண்டி வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாடா ஏசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ அந்த பிளாட்ஃபார்முக்கு, அதாவது டாடா ஏசி வண்டி ஓட்டிய பிஸ்னஸ் பண்ணுற இந்த இதுக்குள்ளே வர்றீங்கன்னா, நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பழைய வண்டியை பார்த்து எடுத்துக்கிறது தான் பெட்ரு. புது வண்டி யார் வாங்கலாம்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதில் ஒரு இன்கம்மு ஒரு 5 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சில் வந்துக்கிட்டு இருக்குன்னா, அவங்க பழைய வண்டியை வச்சுருந்தாலும் புது வண்டி வாங்கலாம். ஒரு பிஸ்னஸ் அடிஷ்னலாக இருக்கணும், அது போக நமக்கு டாடா ஏசி தேவைப்படுது, வாடகைக்கு ஓட்டுறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ்க்கு தேவைன்னா அவங்க வாங்கலாம் புது வண்டி. இல்லை நம்மக்கிட்ட இன்ஷியல் அமௌண்ட்டு அதிகமாக இருக்குது, ஒரு 3 ரூபா 4 ரூபா இருக்குது, அப்படின்ற பட்சத்தில் நம்ம புது வண்டி எடுக்கலாம். ஏன்னா இஎம்ஐ வந்து ஒரு 4 ரூபா 5 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும். ஏன்னா 4 லட்சம் 5 லட்சம் கட்டுறப்ப நமக்கு அங்கிட்ட ஒரு 2 லட்சத்துக்கு தான் இஎம்ஐ போடுற மாதிரி இருக்கும், அதனால் 5 ரூபா அந்த ரேஞ்சு தான் விடுவோம். பழைய வண்டி வாங்குறது வந்து இப்போ கம்மியான பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறது வந்து இந்த புதுசாக வர்றாங்க பார்த்திங்களா, அவங்க வந்துட்டு பழைய வண்டியை சூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்ரு. வண்டி ஆனால் பழைய வண்டி கொஞ்சம் வேலைகள் அதிகமாக வரத்தான் செய்யும், ஆனால் புது வண்டியை காட்டிலும் பழைய வண்டி கம்மி தான் மெயின்டெனன்ஸ் செலவு, அதனால் சொல்ல வரோம். இப்போ கம்மியான வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் 2 விதமாக பண்ணிக்கோங்க. ஒன்று, வண்டி வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அது வந்து கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும், ஆனால் பக்காவாக ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, எடுத்தோடனே ஓட்டுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒன்று பார்த்து வாங்கணும். இல்லையா இருக்கலையே கம்மியான பட்ஜெட்டாக வாங்கி அதை நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்றாப்படி நம்ம தேவைக்கு ஏற்றாப்படி வண்டி ஆல்டர் பண்ணுறது, இதில் 2 விதமாக நம்ம எதுங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நமக்கு எல்லாமே பக்காவாக இருந்தால் போதும், நம்ம அமௌண்ட்டு பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 2 லட்சரூபா பட்ஜெட்னா ஒரு 2010-2019 நல்ல வண்டியாகவே எடுத்துடலாம், 10-11 கூட எடுத்துடலாம், 2 ரூபாய்க்கெலாம் நல்ல கண்டிஷனாகவே எடுத்துடலாம். இல்லை எனக்கு 1 ரூபாய்க்கு கீழே தாங்க பட்ஜெட்டு, 60 ரூபா தாங்க 80 ரூபா தாங்க பட்ஜெட்டு, அதுக்குள்ளே ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னா எப்படின்னா, ஆனால் கொஞ்சம் தேடணும் வண்டி, எப்படின்னா சீசான வண்டி இருக்கும், அது கொஞ்சம் தேடி தான் எடுக்கணும் வண்டியை. நிறையா பேர் புரோக்கருங்க இருப்பாங்க, வண்டி வந்து சீசான வண்டி நிற்கும், அது ஒரு வருஷம் 2 வருஷம் ஓடாமல் நிற்கும், அந்த மாதிரி வண்டியாக பார்த்து ஒரு 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வாங்கலாம். 2010-2011 இந்த மாதிரி வண்டியை ஒரு 40 ரூபா 50 ரூபா ரேஞ்சுக்கு வாங்கலாம். அதை வாங்கினமாக்கும் ஒரு 30 ரூபா செலவு, ஒரு இன்ஜின் செலவு அப்படின்றப்ப 5-3 8 ஆகி போச்சு. அடுத்து ஒரு 30 ரூபா நம்ம கரண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக செலவாகும், 30 ரூபா ஆமாம், இன்சூரன்ஸு எல்லாமே போட்டு கொண்டு வரதுக்கு ஒரு 30 ரூபா செலவாகும். எப்சி எடுக்கிறதுக்கு கரண்ட் பண்ணுறதுக்கு 30 ரூபாயிலேருந்து 40 ரூபான்னு வச்சுங்களேன், டிங்கரிங் ஒர்க்கு பொறுத்த வரைக்கு 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா செலவாகும். அந்த 1-10, 1-20 அந்த ரேஞ்சில் அடங்கிடும். இது வந்து நம்மக்கிட்ட இன்சியல் அமௌண்ட்டு 60 ரூபா இருந்தாலே போதும், ஏன்னா அந்த எடுத்துகிட்டு வர செலவு ஒரு 50 ரூபா வரும், அடுத்து நமக்கு அமௌண்ட் எதுவும் வரும்போது அடிஷ்னலாக ஏதாச்சும் வேலையை பார்த்துட்டு தான் இருப்போம் கண்டிப்பாக முன்னாடியே. அந்த அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியை ரெடி பண்ணிட்டு அடுத்து அந்த பிஸ்னஸ்க்கு உள்ளே போயிடணும். அடுத்து பழைய வண்டியை பொறுத்தவரையிலும் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, எப்படின்னா வண்டி வந்து அடிக்கடி வேலை வந்துகிட்டே இருக்கும், சின்ன சின்ன மைனர் ஒர்க்கெலாம் வந்துகிட்டே தான் இருக்கும், அது மேக்ஸிமம் மேஜர் ஒர்க்காக வந்தால், அதாவது வண்டி வந்து ரன்னே ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இருக்கிற வேலையை மட்டும் பார்த்துருங்க. அடிஷ்னலாக முன்னெச்சரிக்கையாக பார்க்குறதெல்லாம் வந்து இந்த பழைய வண்டிக்கு தேவையில்லை. புது வண்டிக்கு நம்ம புதுசாக எடுக்கிறோமா, அதுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ண வண்டியை நம்ம தான் வச்சு ஓட்ட போகிறோம் அப்படின்னா அந்த வண்டியை வந்து நீங்கள் பக்காவாக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆயில் பார்க்குறது எல்லாமே கரெக்டாக, கிரீஸ் அடிக்கிறது எல்லாமே கரெக்டாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பழைய வண்டியாக வாங்கிட்டீங்க, இந்த மாதிரி வண்டியாக வாங்கிட்டு வந்து நம்ம முதல்ல தேத்துறதுக்கு வண்டி கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த வண்டி எடுக்கிறதுக்கு மட்டும் போட்டு எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வண்டி ஓடுற வரைக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு வண்டியை ரன் பண்ணி அந்த முதல்ல எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த வண்டியை மாற்றி விட்டிங்கன்னா அதை வச்சு கொஞ்சம் அப்டேட் ஆகலாம். இந்த மாதிரி தான் படிப்படியாக தான் கொஞ்சம் வர முடியும். ஒவ்வொருத்தவங்க 1 லட்ச ரூபாய்க்கு கீழேயே கரண்ட் பண்ணுற மாதிரி வண்டியை கேட்குறாங்க, அது மாதிரிலாம் வண்டி கிடைக்காது. கிடைச்சாலும் அது ரொம்ப ஒன்று இன்ஜினு ரொம்ப கண்டிஷன் ஒஸ்ட்டாக தான் இருக்கும், பாடியும் ஒஸ்ட்டாக தான் இருக்கும், அந்த மாதிரி வண்டி தான் கிடைக்கும். ஏன்னா இந்த டாடா ஏசி வண்டியை வச்சு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி புதுசாக அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வரீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சின்ன இது சொல்லிக்கிறேன்.
நீங்கள் வந்து வாடகையே மட்டும் ஓட்டி நம்மளால் அந்த முதல்ல எடுக்கவே முடியாது. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ரெண்டு தான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு இந்த கூழக்கட்டு இப்போதைக்கு, அதாவது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொன்றும் வரும். மாங்காய் சீசன் ட்ரையும் வரும், அடுத்து இந்த புளியமலை சீசனு, அடுத்து இந்த காய்கறி லோடு, அது ரெகுலராக ஓட்டலாம். இந்த மாங்காய் சீசனு, அடுத்து இந்த புளியம்பழம், அப்புறம் இந்த கூளம், வைக்கோல், இது இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அப்பப்போ சீசன் ஓரியன்டாக வரும். இதை வந்து வச்சு எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ரெகுலராக வந்து வாடகை கிடைக்காது ஸ்டார்டிங்கில், ஏன்னா கஸ்டமர் நம்மக்கிட்ட இருக்க மாட்டாங்க அதிகமாக. அதனால் அந்த டயத்தில் வந்துட்டு நமக்கு அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ், ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 ரூபாயாச்சும் வந்துகிட்டே இருக்கணும். அதுக்காண்டி இதை சொல்கிறேன். இப்போ நம்ம கூழக்கட்டெல்லாம் வாங்கினோம்னு பார்த்திங்கன்னா, அந்த கருது அடிக்கிற இடத்துக்கே போனீங்கன்னா கட்டு அறுக்கிறதுக்கு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வாங்கிடலாம். ஏக்கர் கூழை வந்து 2 ரூபாய்க்கு ஒரு தருவாங்க, அதை அப்படியே ஏற்றி போய் விற்கலாம். இல்லை ரோலாக சுற்றினா அதுக்கு 40 ரூபா கேட்பாங்க. உங்களுக்கு அந்த ரோல் கட்டு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா கணக்குக்கு வந்துடும். நீங்கள் கட்டை கொண்டு போய் 150 ரூபான்னு கூட விற்கலாம். உங்கள்கிட்ட வண்டி மட்டும் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணலாமோ அந்த மாதிரி சொல்கிறது. அது மாதிரி இந்த கூல பிஸ்னஸும் பண்ணலாம். இது வந்து லோக்கலில் வந்துட்டு நிறையா கடைகளுக்கே கேட்பாங்க. அப்படியே நீங்கள் ஒரு 4-5 கஸ்டமர் அங்கிட்டு டைரெக்டாக அந்த காட்டில் தோப்புக்காரங்களை பிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ரெகுலராகவே நீங்கள் கடைகளுக்கு சப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு கடைகள் வச்சுக்கிட்டு, அதாவது இன்சியலாக நீங்கள் ஒரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா கையில் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3-5 ரூபா இந்த ரேஞ்சில் வாரம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு கையில் 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வச்சுருந்தா. இரும்பு கடைகளில் எப்படின்னா, இந்த பழைய இரும்புலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு இடத்துலையும் வந்துட்டு நமக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நத்தத்தில் சுற்றியும் எப்படி 20-15 கடை இருக்கும் இரும்பு கடைங்க. அதில் ஒரு 4-5 கடையும் பெரிய கடைங்க, அவங்களே வண்டி வச்சுருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா டாடாசி தான் வாடகைக்கு பிடிச்சி அவங்க திண்டுக்கலுக்கு கொண்டு போவாங்க. திண்டுக்கல் இங்கேருந்து 35 கிலோமீட்ரு. ஓகேங்களா? இதில் நம்ம வந்துட்டு இவங்கள்ட்ட டைரெக்டாகவே, இப்போ அவங்க போகிறாங்களே திண்டுக்கல்லில் போய் கிலோ ரேட்டு 40 ரூபா போடுறாங்கன்னா, நம்ம இவங்கள்ட்ட 35 ரூபாய்க்கு வாங்கினமாக்கு போதும். ஒரு கிலோவுக்கு 5 ரூபா கிடைச்சாலே போதும். அந்த மாதிரி எடுத்தாலே இவங்களுக்கும் டீசன் மிச்சமாகும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கஸ்டமராக ஒரு 4 பேர் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க வாரம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாக ஃபுல்லாகும் திண்டுக்கலுக்கு லோடு ஏற்றுவாங்க. அந்த மாதிரி அவங்கள ஒரு கஸ்டமராக பிடிச்சிக்கிட்டோமாக்க, ஒரு 4 கஸ்டமர் பிடிச்சிக்கிட்டமாக்க, அது ஒரு ரெகுலர் வாடகையாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பிஸ்னஸ்லாமும் பண்ணிக்கலாம் இது மாதிரி. இல்லை இந்த மாதிரி காய்கறி லோடு தான் மேக்ஸிமம் அதிகமாக பண்ணுறாங்க இப்போலாம். ஏன்னா அதுதான் கம்மியான அமௌண்ட்டு போட்டாலும், இருக்கிற அமௌண்ட்டுக்கு எது போட்டாலும் வாங்கலாம். போட்டு வாங்கி அட்லீஸ்ட் ஒரு 1000-2000 ரூபாய்ச்சி எடுத்துக்கலாம் எப்படி இருந்தாலும். அது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் காய்கறி பிஸ்னஸ்ஸு. அந்த மாதிரி புது வண்டி எடுக்கிறவங்க மைண்ட் செட்டில் உள்ளவங்க இதெல்லாம் பார்த்துக்குங்க. இந்த டாடா ஏசி பிஸ்னஸ்க்குள்ளே வர்றவங்க இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓரளவுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்படி வண்டி வாங்குங்க. புது வண்டியை வச்சு, புது வண்டி வந்து வேலைகள் அதிகமாக வராது, ஆனால் அதுக்கேற்றபடி நீங்கள் டியூ கட்டணும், இன்சூரன்ஸு, எஃப்சி இதெல்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியாது. அதனால் புதுசாக அந்த ஃப்ளாட் பார்த்துக்கில் வரீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பழைய வண்டியாக, நம்ம பட்ஜெட் இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்படி ஒரு வண்டியை வாங்கி அதை வச்சுட்டு மேலே வந்த பின்னாடி புது வண்டி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிக்கணும்னு நினைக்கிறேன். மேலே எதுவும் பிஸ்னஸ் ஐடியா கிடையாது தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.